கண்ணன் அவதரித்த நாளான கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் கிருஷ்ணர் ராதை வேடமணிந்த சிறுவர் சிறுமியரின் ஊர்வலம் நடைபெற்றது. கண்ணன் அவதரித்த நாளான கிருஷ்ண ஜெயந்தி விழா இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழாவையொட்டி அதிகாலையில் கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் கிருஷ்ண பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் தீப ஆராதனையும் நடைபெற்றன. இந்நிலையில் தோவாளை ஒன்றியத்திற்கு உட்பட்ட இரட்சகுளத்தில் விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் கிருஷ்ணர் ராதை வேடமணிந்த ஏராளமான சிறுவர் சிறுமியர் ஊர்வலமாக சென்றனர். இரட்சகுளம் எருக்கள உடைய கண்டன் சாஸ்தா கோவிலின் முன்பு தொடங்கிய இந்த ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலை சென்றடைந்தது. ஊர்வலத்தில் கலந்து கொண்ட குழந்தைகளை பொதுமக்கள் அனைவரும் உற்சாகப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனிடையே விழுப்புரம் மாவட்டத்தில் பாண்டுரங்கன் பஜனை பீடம் சார்பில் கோகுலாஷ்டமி தினத்தை முன்னிட்டு பஜனை ஊர்வலம் நடைபெற்றது. இதில் 50-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கிருஷ்ணன் மற்றும் ராதை வேடமணிந்து பஜனை ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். இந்த பஜனை ஊர்வலம் பாண்டுரங்கன் பஜனை பீடத்தில் இருந்து புறப்பட்டு திருவிக்கா வீதி வழியாக ஆஞ்சநேயர் கோவிலில் முடிவடைந்தது. இந்த ஊர்வலத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கிருஷ்ணரின் பக்தி பாடல்களை பாடி வழிபட்டனா்.